இதுக்கு என்ன பேருன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பேரில் யார் வச்சது? இதெல்லாம் வச்சு நாங்கள் வச்ச பேர். இது அப்படி இருக்கும் இந்த இதுக்குள்ள உள்ளுக்கு விழுந்துட்டு இடத்துல எல்லாம். நாங்கள் லைட்டாக போய் போவோம், நான் போவோம், நான் மிஞ்சலை வாங்க. பாலம் மட்டும் பார்க்க போய்ட்டு இருக்கிறோம். அந்த பாலம் போய் பார்க்கறதுக்கு வழியில் இருக்கு பாதே வார் இருக்கின்ற நினைக்கு. நான் இறங்கிட்டேன், இல்லை நான் இறங்குறேன். நீ என்னடா இந்த பாதை எவ்வளோ கடுமையாக இருக்குன்னு பாருங்க. ஒரு அழகான மரம் ஒன்று இருக்குது. வணக்கம். வணக்கம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் மண்டைதீவு பகுதி, மண்டைதீவு 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 அவனது வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் நிற்கிற இந்த குறிப்பிடப்பட்ட இடம் வந்து மண்டைதீவில் இருந்து அல்லைப்பிட்டிக்கு போகிற மக்களுக்கு ஒரு சுலபமான பாதையாக காணப்படுது. இருந்தாலும் கூட இந்த இடத்துல இருக்கிற இந்த பாலம் வந்து கொஞ்சம் பழுதடைஞ்ச நிலையில காணப்படுது. இந்த பக்கம் சும்மா இல்லை, சரியா பழுதடைஞ்சிருக்கு. அரவாச்சி பக்கம் கொண்டுட்டே போட்டு அதை காட்டுறேன் நாங்கள் உங்களுக்கு. அது எப்படி இருக்குன்றத காட்டுறது தான் வந்துருக்குறோம். முக்கியமாக இந்த இடத்துல அரசு வைத்தியசாலை இருக்கு. அந்த வைத்தியசாலைக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு பிரதானமான ஒரு குறுகிய தூரத்தில் உள்ள ஒரு பாதை என்று சொன்னால் இந்த பாதை தான். இதுக்கு முதல் நாங்கள் இந்த இடத்துக்கு வரைய இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இந்த திரைத்தோட்டம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. எல்லாம் மணலாக இருந்தது, மணலாக இருந்தது. இப்போ அது அரிக்கப்பட்டு கொஞ்சம் வித்தியாசமாக காணப்பட்டு சரியா, ஏன்னா தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருந்தது. இப்போ இருக்குது. அந்த மண்ணரிப்பின் காரணத்தால தான் இந்த பாலம் இப்படி வந்திருக்கோமோ தெரியல. ஒருக்கா பாப்போம். வித்தியாசமான தாவரங்கள் எல்லாம் இருக்கு என்ன இடத்துல நிறைய இருக்கு. ஆனால் இதில் அறகு நியாயமாக இருக்குது பார்த்தீங்களோ. அரகம்புள்ளா? ஓ, அரகம்புள் இந்தா இந்த வரங்க அரகம்புள். அப்போ இது என்ன மாதிரி நன்னீர் பிரதேசம்? இது நன்னீர். ஆனால் உப்பு தண்ணி, உப்பு தண்ணி மீன்கள்லாம் நிற்கிது. ஆனால் நன்னீர் செழிப்பாக இருக்கு, நல்ல செழிப்பாக முளைச்சிருக்கு. அரகம் அதான் இந்த உப்பு உப்புக்கு முளைக்கிறோம் தான் முளைச்சிருக்கு. உப்பு தண்ணியில் முளைக்கிறோம். இது உள்ள உப்பு தண்ணியில் முளைக்கிறோம். இதில் பாருங்க, படத்தில் வந்து இப்படி கல்லுகள் வச்சு கட்டி இருக்கு பாதுகாப்பு காண்டி மண்ணெரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த பாலத்தை. ஆனால் ஏன் முடிய மேலே இதையும் இருக்குண்ணா, இது நாயுருவியல். ஓ, உடைந்த பாலம் பாருங்க. அதில் மெட்ட பக்கத்தால் போய் காட்டுவோம் திருப்பி. இப்போ இதில் வந்து இப்படி கட்டி இருக்குதானு. இதே மாதிரி நாலு பக்கம் வந்து அந்த பாலத்துக்கு பாதுகாப்பு காண்டி மண்ணெரிப்பை தடுக்கிறது கட்டப்பட்டிருக்குது. அந்த அதில் அந்த பக்கம் அது கிட்டே போய் காட்டுறோம். அங்கே சரி போய்வோம். அது வந்து மிக சேதமடைஞ்சு காணப்படுது. அந்த உள்ளு கோரையா கிடக்கா? ஓ, பெரிய காலை போவோம் என்ன. ஓ, இந்த கரையால் இதில் ஒரு பாதை மாதிரி கிடக்க. ம், காலை வச்சு பாருங்க. புதைக்கும், புதைச்சா படம் நான் தூக்குறதுக்காக வரும். ஆ, கவனம் 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 புதைக்குது தான். இங்கே தான் இங்கே போவோம் என்னைசா? ஓ, போகலாமோ? கைதாரது நான் பாட்டாவெலாம் பேர போகிறேன். பாட்டாவோட நின்று வருவீங்க? வாரம் பாருங்க. அங்கால சேர தெரியாது பாட்டா கூட வந்தா சேதம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பைக் கூட இருந்தால் அவங்க கூட புதைக்குதோ புதைக்குதோ. நீங்கள் வாங்க பாட்டாவோட எப்படி வர்றீங்க? பாட்டா நான் கலட்டிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்னீங்கள் கலட்டவன் வந்து குட்டி குட்டி ஊரி இல்லைலாம். ஊரி இல்லை, குட்டி குட்டியில் பெரிய ஊரி. பெரிய ஊரி தானோ இதுக்கு? அந்த பெரிய அந்த உள்ளம்பு மாதிரி முள்ளு இல்லையா அன்னைக்குதானே? ஓ, குத்துது அப்படியே. சரியா குத்து குத்துது. ம், கொஞ்சம் விட்டா சரி. பாருங்க, இப்போ நாங்கள் பாலத்துக்கு இஞ்சால பகுதிக்கு நடந்து வந்துட்டோம். நடுப்பகுதியில் நிற்கிறோம். நடுவில் தண்ணி வேணும் போகுது என்ன? தண்ணி பாய், அது தண்ணி பாய், நன்னீர் குழாய். இந்த மீன் பாய், மீன் எனக்கு குட்டி குட்டி மீன்கள் பாயுது. பெரிய மீன் இருக்கு நிறைய. ஓ, அது உள்ளுக்கு உடைஞ்சிட்டு தான் அந்த பாலமா? உள்ளு குடைஞ்சா அந்த அடுலாம் கிடக்கு, அந்த மாதிரி மண்ணெல்லாம் மறிச்சிட்டு. ஓ, அங்கால போய் காட்டிடலாம். காட்டில இதை சும்மா பண்ணிப்போம். நீ பாருங்க, இந்த அந்த பிரதேசத்தில் அப்படியே உடைஞ்சு முற்றும் பொழுதாக கடலுக்கு கொட்டுப்பட்டுட்டு அப்படியே ஒரு கோரையாக இருக்குது. அந்த விளிம்பு பிரதேசத்தில் வர்றாக்கள் நிச்சயமாக தவிர்த்து கொள்ளுங்க. என்னென்னா அவதானமாக இருக்கணும், மிக அவதானம். அவ்வளவு சேதமடைஞ்ச நிலையில் காணப்படுது. இது ஜூம் பண்ணி பார்ப்போம் என்ன வடத்தை. ஒரு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த இங்கே வாருங்க. இந்த இடம் நான் சொல்ல போகிற இடம், இந்த இடம் இந்த இடம் வந்து அப்படியே இந்த இடத்துல மேலே ஒரு ஃப்ளாட் மாதிரி இதாக இருக்குது. இதுக்குள்ள கோரையாக இருக்குது. அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தூரம் மிஞ்சால ஃப்ளட் மாதிரி நிற்கிது. அதில் ஆக்கள் வந்தால் நிச்சயமாக உடைஞ்சு விழும். இந்த ஆக்களும் சேர்ந்து உள்ள விழுவினம் சரியான ஆபத்தான நிலையில் இருக்குது. அதில் அந்த ஆலமரம் இருக்குது, அது ஆபத்து. ஒரு ஆலமரம் ஒன்று நிற்குது. ஓ, அதுகளும் இதை உடைக்கும் என்ன? வேறு தொகுதிகள் போய் உடைக்கும் என்ன? அதான் காரணம் போல. இந்த பாருங்க, இந்த பெரிய பாலம் அப்படி சிதை உடைஞ்சு காணப்படுது. புதைக்குதே? இல்லை இல்லை, கொஞ்சம் புதைக்குது தானே. சாதுவா குத்துதா ஏதாவது? இல்லை இல்லை.
உங்களுக்கு கடலுக்குள்ளே இறங்கி இறங்கி பழக்கமன்னோடியா துணிச்சலாக போகிறீங்க, நம்மளுக்கு ஐயோ கலந்து பாருங்க அப்படியே சேருதான் புல்லா, முற்று முழுதாக சேருதான் இந்த இடங்களில். வேறு கழுவுற கால் நடக்கிறதுல அவதானமாக இருந்தா சரி, ஓ நாங்களும் காலை கழுவுவோம் என்ன, கால் கழுவாட்டி சப்பாத்து போட்ட மாதிரி தான் இருக்கு. இது முள்சங்கலாம் கிடக்கு. ஆ முள்சங்கு என்ன சங்கு? முள்சங்கு முள்சங்கு இதான் முள்சங்கு. கால் வலி குத்துமோ சரியா குத்தும் கால் வலி அடக்கம் குத்தினா ஏதோ இது சங்கு உயிரோட அடக்கு அதை போடுங்க பாடியா இருக்கு போட்டு அப்படி போயிரு சேர்த்துக்கேன் போடக்கூடாது செத்து போயிரும் இது வழி விட்டு தாங்க எனக்கு போ நிறைய நிற்கிது இதுக்கு. இந்த சங்கு ஆணைச்சங்கு. என்ன சங்கு? ஆணைச்சங்குன்றது. இந்த பேர்ல யார் வச்சது? இதெல்லாம் வச்சு நாங்க வச்ச பேர். ஊருக்கு ஒரு பேர் வளமையில இருக்கிறதா ஒரு விதமா சொல்லுவாங்க கட்டாயம் கால் வழியை குத்தும் அதெல்லாம் நாங்க இதை நல்ல ஒரு ஊரமா போட்டுடுவோம் அர்த்த வாராக்களுக்கு போடுவோம். இது நாங்க ஆணைச்சங்குன்னு சொல்றது ஆணைச்சங்கு. இந்த சில வேற வேற இடத்த வேற வேற சொல்லிடணும் மன்னால் ஒரு மாதிரி சொல்லணும் இந்தியாவில் ஆக வேறு வித்தியாசமாக சொல்லிடணும் தெரியாது. இது சத்தியமாக எனக்கு பேர் தெரியாது. உண்மையிலேயே கூடுதலான பெயர்கள் எங்களால் இடப்பட்ட பேர் இடப்பட்ட பேர்கள் தான் முக்கியமாக. நான் இது கூர்ச்சங்கன்றது இதுக்கு வந்து கன பேர் இருக்கலாம் நிறைய பேர். இது சின்ன நேரம் வேறங்க இந்தா இதுக்கு என்ன பேருன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் உங்களில் தெரிவிக்கலாம். உண்மையான பேர்களும் இருக்கலாம். ஓ இருக்கலாம் அழைக்கப்படுற பேர் இதுக்கும் என்ன பேருன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்களில் தெரிவிக்கலாம். நாங்கள் இப்படி இருக்கோம் அந்த பாலத்தை இருக்க காட்டுறோம் உங்களுக்கு. அதை விட இதை கரையாக போட்டு விடுவோம் மாக்களை குத்தக்கூடாது இல்லை பெரிய சத்தங்கிறது போய்க்க அவ்வளோ போகமா போகுது. நான் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ காலமாக இருக்கும் இதுக்கு வந்தா இவ்வளோ வந்து இதில் வந்து நாங்கள் அந்த அந்த மீன் பிடிக்கிற சம்பந்தமான ஒரு காணொலி பதிவிட்டு செஞ்சாங்க. ஓ நண்டு பிடிக்கிறது நண்டு பிடிச்சி காட்டியிருப்போம். நாங்கள் வந்த வாகனத்தை வந்து நடுவில் தான் பார்க் பண்ணியிருக்கிறோம். கேரளம் அங்கால பக்கம் போ பயமாக இருந்த நடுவில் பார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த படிப்பு இந்த பகுதி கிட்டத்தட்ட இந்த இதில் இந்த விளிம்பு இருக்குத்தானே இந்த வடித்திருக்கு இந்த விளிம்பில் இருந்து அந்த நீட்டுக்கு வடிச்சிருக்கு பாருங்கள் அந்த வடித்த பகுதி அதுக்கு அங்கால போனால் உடையக்கூடிய தருவாயிலான் இருக்குது. பாருங்க ஏற்கனவே அங்கால சில பகுதிகள் வடிச்சிட்டு உடைஞ்சு உள்ளுக்கு விழுந்துட்டு இதுவும் படிச்சிருக்கு இதுவரைக்கும் இந்த உள்ளுக்கு விழுந்துட்டு இடத்துல இல்லை. நாங்கள் லைட்டாக போய் போவோம் நான் போவோம் நம்பிஞ்சலை வாங்க ஏன் ஆபத்தை வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வேண்டும் வேணும் கம்பி அம்மா இல்ல மண் ஊறி எல்லாம் அரிஞ்சிட்டு அரிஞ்சிட்டு புல்லா புல்லாவா புல்லா அரிஞ்சிட்டு சுட்டியான ஆபத்து. இந்த எப்படி இருக்க இந்த இதுக்குல்ல புள்ள ஓட மாதிரி இருக்கு வெளியில வாங்குவோம் நிச்சயமா இந்த இடத்துல வந்து ஒரு தரம் இறங்கி பார்க்க முயற்சி இந்த காணொலி ஏதாவது விதத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா எங்கட இந்த இலங்கை தமிழன் யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரெக்டாக லைக் பண்ண மறந்துடாங்க ஷேர் பண்ணுங்கோ இல்லை கனவீட்டை போய் சேரணும் இது உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அன்புக்குரிய கிருஷ்ணா பாய் பாய்.